பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனுடைய பாதத்தில் விழுந்து நம்மை பணிந்து தொழுது கொள்ளப் போகிறோம். உன் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உன் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்துவேனே என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் இரட்சகர், இயேசுவே நீரே என் இரட்சகர், நீ இல்லாமல் என் வாழ்வு மலரும். பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உன் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமானவரே, இருக்கிற போல அழைக்கிறவரே, இயேசுவே நீரே என் குயவரே, இயேசுவே நீரே குயவனே, எனது வாழ்வு உமது கை வணையுமே, எனது வாழ்வு உமது கையில் வணையுமே, உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே, உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. அல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. இயேசுவே, தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி.
உம்முடைய மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி அப்பா, பிரசன்னத்துக்கு நன்றி. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை வணிந்து விலையேறப்பற்றவர்களாய் மாற்றும், ஆகாதவர்களாய் போகாதபடி, உம்முடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறவர்களாக பிழைத்திருக்கிறவர்களாக மாற்றும்படி, இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்குள் கீழ்ப்படிவோம். கர்த்தரை தாண்டி நாங்கள் எதையும் எதிர்த்து நிற்போம். அது வரும், அது உங்கள் மூலம் பிறக்கும். அவன் தான் சாத்தானுக்கு சவால் கொடுக்க போறான். அப்படிப்பட்ட ஜனங்களை பிறப்பிப்பதுதான் அந்த எழுப்புதலின் நோக்கம். அந்த எழுப்புதல் உங்கள் மூலம் பிறக்கப் போகிறது. நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம காலம் எப்படி இருந்ததோ, உங்கள் மூலம் பிறக்கப் போகிற எழுப்புதலை பிறக்கிறவன் இப்படித்தான் இருப்பான். ஆயத்தமாவோம் கடைசி கால சுவிசேஷ தரிசன கூட்டம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நமது வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் ஆரம்பிக்கப்பட்டு 23 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அநேக ஜனங்கள் திரண்டு வந்து ஜெபித்து தேவ ஆசீர்வாதம் பெற்று சாட்சிகளாக வாழ்ந்து வருகின்றனர். ஆயத்தமாவோம் கடைசி கால சுவிசேஷ தரிசன கூட்டம். வந்து பாருங்கள், தேவன் அற்புதம் செய்கிறார். இந்த 23 ஆண்டுகளில் தேவன் செய்த ஏராளமான நன்மைகளுக்காகவும், இந்த கடைசி கால எழுப்புதலில் தேவன் நம்மை பயன்படுத்திட இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். தேவ செய்தி மற்றும் ஜெபம், தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஒரு வார்த்தை என்னை பிழைப்பூட்டுகிற, என்னில் உருவாக்குகிற, ஒழுங்கற்றவைகளை ஒழுங்காக்குகிற, கோணலானவைகளை சமன் செய்கிற, மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற, எனக்காக யுத்தம் செய்கிற உம்முடைய வார்த்தையை எனக்காக ஒரு வார்த்தை வெளிப்படுத்தும். சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ், இன்றைக்கு நீ வேலை செய்யற இடத்துல, உன் குடும்பத்துல, உன் உறவுகள் மத்தியில மற்றும் வெளிச்சம் வருகிறதோ அங்குதான் இருள் நீங்கி போகிறது. இந்த இருளின் செய்திகளை நீக்கும்படியாக நாம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாள் மே 1 அரசு விடுமுறை தினத்தன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். மேலும் விவரங்களுக்கு 9498000449. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12:24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கும் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய பரிசுத்தமான இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆபேலுடைய இரத்தம் கூக்குரலிட்டது, ஆண்டவரே என்னை காயின் கொன்று விட்டானே, என் அண்ணன் என்னை கொலை செய்து விட்டானே என்று கூக்குரலிட்டது. ஆனால் அந்த ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கொலை செய்யப்பட்டு விட்டேனே என்று கதறவில்லை, என் மக்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய இரத்தம் பேசுகிறது, கூக்குரல் இடுகிறது. நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கும் நான் இரத்தம் சிந்திவிட்டதால் என் ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் என்று பேசி கொண்டிருக்கிறது. நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அத்திமரத்தின் ஓமையில் நாம் வேதத்தில் வாசிக்கிற போது
வந்து இந்த தோட்டக்காரன் வந்து இந்த அத்திமரம் காய்க்கவில்லை வெட்டிவிடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த மனிதன் எஜமானனை பார்த்து, ஐயா, இந்த இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலுமாக கொத்தி எருப்போடுகிறேன், காய்த்தால் சரி, இல்லாவிட்டால் வெற்றி விடலாம், நான் இன்னும் தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்று சொல்லி அந்த அத்திமரத்துக்காக அந்த வேலைக்காரன் பரிந்து பேசினது போல, நன்மையானவைகளை பேசினது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறதினால் நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய கோபம் நம் மீது, குடும்பத்தின் மீது வராமல் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கப் போகிறோம். அந்த இரத்தத்தினிடத்தில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறதினால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்படுவது இல்லை, நீங்கள் சபிக்கப்படுவது இல்லை, நீங்கள் தள்ளப்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசுகிறதினால் நாம் பிழைத்து கொண்டோம், வாழ்ந்திருப்போம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறவரே, ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தமாக பிரிந்து போய் கிடந்த எங்களை உமது சிலுவை மரணத்தின் நிமித்தமாக, நீர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக, பிதாவாகிய தேவனோடு கூட நாங்கள் இணையத்தக்கதாக, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபையான ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவரே குக்குரலிட்டதை காட்டிலும் நன்மையானவைகளை எங்களுக்காக பரிந்து பேசி, ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் பிதாவாகிய தேவனோடு கூட எங்களை இணைப்பதற்காகவும், அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருவதற்காகவும் கொடுப்பதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த இரத்தத்தினிடத்தில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மைகளை செய்கிற, பரிந்து பேசுகிற, ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே நன்மை உண்டாக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் இப்பொழுது நன்மைகள் உண்டாவதாக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு குழந்தை பாக்கியங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைத்து போடுகிறோம். திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. நல்ல வருமானம் உள்ள வேலைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, குடும்பங்களில் தெய்வீகமான சமாதானமும் நல்ல சுகமும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற வேலைகளில், வியாபாரங்களில், தொழில்களில் ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட்டு நன்மையான ஈவுகளை பரிந்து பேசுகிற இரத்தத்தின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே சுதந்தரிக்கிறவர்களாக ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை நீர் கொடுத்து, இந்த விலையேறப்பெற்ற நன்மையை அனுபவிக்கிறவர்களாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.